காரக்குடியில போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல சுத்தமா. அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு. இது அந்த மாதிரி எந்தமே வேணாம். நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன், அதுவும் வேண்டாம். அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே, இதுவும் வேணாம். எந்த கட்சி, எந்த மதம், எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ், அது எல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் ஃபில், அதை தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்போ அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா? நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன். இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல, அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம், அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலமா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல, நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன். நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலேயே எத்தனாயிரம் டாக்டர்ஸ் இருக்கும் போது, எத்தனாயிரம் பேர் வேலை இல்லாம இருக்கும் போது, ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க, எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம். இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு ஆயிரம் பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும்? சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவங்க இங்க குடிபெயர்வாங்க. அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே. அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது, வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் முடித்த இளைஞர்களுக்கும் 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணிருந்தா அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா? பண்ணிருந்தா ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது, நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது? எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்கறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டில இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டில இருந்து எடுக்கிறீங்க, தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல. நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட்ல எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்க இருந்து அங்க நடப்போம், அங்க இருந்து இங்க நடப்போம். நாங்க நடந்த நடக்கிறியா? நடந்துக்கோ, தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ, இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல்ல இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நாங்க சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் ஃபேமிலியும் செட்டில் பண்ணிடுவேன். நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு, சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒண்ணு இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு, நான் என்ன கேக்குறேன்னா, இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும். நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம், அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டா மாத்தி வைங்க?
வந்துட்டு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட்ல காலேஜ் தரங்க, பரவாயில்ல. எங்க பிள்ளைகளுக்கு மனதளவுல இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாதிரி சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு போய் சேரவே சேராது. என்னதான் நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளவுனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது, என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு தான் புரியாத பேரண்ட்ஸ். கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது, டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியான இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி. இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ். நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்க எல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா. அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன், அதுவும் வேண்டாம். அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே, இதுவும் வேணாம். எந்த கட்சி, எந்த மதம், எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ், அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் அதை தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்போ அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா? நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன், இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேயும் கிடையாது, நான் ஏடிஎம்கேயும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க, என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம், அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலமா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல, நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன். நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல எத்தனாயிரம் டாக்டர்ஸ் இருக்கும் போது, எத்தனாயிரம் பேர் வேலை இல்லாம இருக்கும் போது, ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க, எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம், இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு ஆயிரம் பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும்? சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க, அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங், செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே, அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது, வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் முடித்த இளைஞர்களுக்கும், 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிருந்தா அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிருந்தா ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது, நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது? எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்குறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல, நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன், ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்க இருந்து அங்க நடப்போம், அங்க இருந்து இங்க நடப்போம், நாங்க நடந்த நடக்கிறியா, நடந்துக்கோ, தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ,
இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இண்டியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல்ல இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் என் ஃபேமிலியும் செட்டில் பண்ணிடுவேன். நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்போ எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலேயுமே முழுசாக ஸ்வைப். இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று இருக்காது நிச்சயமாக. அப்போ என்ன பண்ணுவோன்னா கேஷுவலாக வந்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா, இங்கேருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயினில் போக முடியும். நீங்கள் ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணலாம். அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டை மாற்றி வைங்க? பிள்ளைகளுக்கு ஜூனில் கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட்டில் காலேஜ் தரேங்க, பரவாயில்ல. எங்க பிள்ளைகளுக்கு மனதளவில் இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாதிரி சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இது போய் சேரவே சேராது. என்னதான் நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளோனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது. என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு புரியாத பேரண்ட்ஸ், கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது. டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியாக இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி. இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் ஸ்டேட்டுக்கு நீ கொடுக்கலையா, அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு ஆமா ஆமா வேணாமா நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு பிடிச்சிருந்தாங்க, தலையிலேயே ஓங்கி கொட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மளெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம நம்மளை சேவ் பண்ண முடியாம நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் அடுத்து யார் கேட்பா? இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷை புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்கிருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும்? அந்த 1 லட்சம் பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும்? திடீர்னு அரசியலுக்கு வரேங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க நிறைய பேர், அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன். தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றத விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கு என்ன போச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்மளோட குழந்தைங்க தான் நம்மளுக்கு பாதிக்கப்படுவாங்க. நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம். இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனா அதுல தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போ. இப்பெல்லாம் வந்துச்சு எப்படின்னா, படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்க கூலி வேலைக்கு தான் போக முடியும். நல்ல வசதியா இருக்கவங்க கனடா அந்த மாதிரி நாட்டுல போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா நகதிகள் அங்க இருக்காங்க, நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனா ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்களை யாராவது பிடிச்சி வச்சுட்டு நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா கண்டிப்பா இங்க நம்ம பீஸ்ல இருக்கு, ஏன்னா இங்க வேலை கிடைக்காது, இங்க சாப்பாடு இருக்காது, இங்க நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் வந்துட்டு நடப்போம் இல்லைன்னா கடையை மூடுவோம், இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்கே நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பார்த்துட்டு நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கால தான் வந்திருந்தாங்க, அவங்க வந்து இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க, உள்ள அவங்க பொண்ணுக்கு குழந்தைலன்னு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு இருந்தாங்க, உள்ள வாங்கம்மா உள்ள வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்லம்மா எனக்கு கதவை சாத்தி இப்படி க்ளோஸ்டா இருந்தா எனக்கு பயமா இருக்கும், எனக்கு படபடப்பாகும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி எப்படி அவங்க எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு
அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு. அம்மா இப்படி இருக்கணுமா, பரவாயில்லையா, நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கிளினிக் எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன். இன்னைக்கு அந்த அம்மா கண்டிதான் ஜெனல்லாம் திறந்து வச்சு இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா 24 மணி குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கோன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த கேனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா, டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல 2 இருந்துச்சு, இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கச்சி கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கச்சி ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்னாகும், என்ன பண்ணுங்க, எல்லாருமே மாஸ்க் பழகிருச்சு மேடம், பழகிருச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு நான் பயிர் தேர்வு நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்க எல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா, அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகள தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம், அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம், எந்த கட்சி எந்த மதம் எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் அது தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்போ அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா, நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன், இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம், அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க, என்ற ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம், அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலமா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல, நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன், நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல 8000 டாக்டர்ஸ் இருக்கும் போது 8000 பேர் வேலை இல்லாம இருக்கும்போது ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க, எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம், இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு 1000 பேர் இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும், சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க, அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே, அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது, வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுல முடித்த இளைஞர்களுக்கும் 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிதான் அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிதான் ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது? எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்கறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க. தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல. நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்க இருந்து அங்க நடப்போம், அங்க இருந்து இங்க நடப்போம். நாங்க நடக்கிறியா? நடந்துக்கோ. தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ. இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல்ல இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் என் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவேன். நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு, சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒண்ணு இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு, நான் என்ன கேக்குறேன்னா, இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும். நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம். அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டை மாத்தி வைங்க? பிள்ளைகளுக்கு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட்ல காலேஜ் தரங்க, பரவாயில்ல. எங்க பிள்ளைகளுக்கு மனதளவில் இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு, அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாத்தினா சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்க பீப்புள்ஸ்க்கு இது போய் சேரவே சேராது. என்னதான் நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளவுனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது. என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு புரியாத பேரண்ட்ஸ், கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது. டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியான இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி. இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் ஸ்டேட்டுக்கு நீ கொடுக்கலையா, அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு, ஆமா ஆமா வேணாம நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு பிடிச்சிருந்தாங்க, தலையிலே ஓங்கி கொட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மள எல்லாம் இந்த கொடுமை எல்லாம் பார்க்க முடியாம, நம்மள சேவ் பண்ண முடியாம, நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம். அடுத்து யார் கேட்பா? இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷை புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும்? அந்த 1 லட்சம் பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும்? திடீர்னு அரசியலுக்கு வரங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க நிறைய பேர், அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன். தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றத விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கு என்ன போச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்மளோட குழந்தைங்க தான் நம்மளுக்கு பாதிக்கப்படுவாங்க. நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம். இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனா அதுல தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போ, இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்க கூலி வேலைக்கு தான் போக முடியும். நல்ல வசதியா இருக்கவங்க கனடா அந்த மாதிரி நாட்டுல போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா நகதிகள் அங்க இருக்காங்க, நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனா ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்களை யாராவது பிடிச்சி வச்சுட்டு நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா கண்டிப்பா இங்க நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா இங்க வேலை கிடைக்காது, இங்க சாப்பாடு இருக்காது, இங்க நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது.
டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் வந்துட்டு நடப்போம் இல்லைன்னா கடையை மூடுவோம், இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்க நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பாத்துட்டு நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கால தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. சார் உள்ள வாங்க, அவங்க பொண்ணுக்கு குழந்தைலன்னு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு இருந்தாங்க. உள்ள வாங்கம்மா, உள்ள வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்லம்மா எனக்கு கதவை சாத்தி இப்படி க்ளோஸ்டா இருந்தா எனக்கு பயமா இருக்கும், எனக்கு படபடப்பாகும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் சொல்லிட்டு, சத்தியமா சொல்றேன் எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி எப்படி அவங்க எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, அம்மா இப்படி இருக்கட்டும்மா பரவாயில்லையா நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கிளினிக் எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன், இன்னைக்கு அந்த அம்மா கண்டிப்பா ஜன்னல்லாம் திறந்து வச்சு, இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா, 24 குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கோன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல 2 இருந்துச்சு, இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கர்ச்சிப் கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கர்ச்சிப் ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு அப்படியே பகீர்னு. குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்ன ஆகும், என்ன பண்ணுங்க, எல்லாருமே மாஸ்க் பழகிருச்சு மேடம், பழகிருச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு தேர்வு நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்க எல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா, அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன்னு பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம், அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம், எந்த கட்சி எந்த மதம் எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் அதை தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்போ அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா, நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன், இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க, என்ற ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம், அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலம்மா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல, நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன், நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல 8000 டாக்டர்ஸ் இருக்கும் போது 8000 பேர் வேலை இல்லாம இருக்கும்போது ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க, எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம், இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு 1000 பேர் இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும்,
அவங்க என்ன இது பண்ண முடியும். சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க. அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே. அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது, வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் முடித்த இளைஞர்களுக்கும் 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிருந்தா அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிருந்தா ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, என்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் வேலை இல்ல, என்ஜினியரிங் முடிச்சிருக்கு நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நீ பெரிய ஆளுமா, நீ என்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது, நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது, எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்கறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல, நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன், ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்க இருந்து அங்க நடப்போம், அங்க இருந்து இங்க நடப்போம், நாங்க நடக்கிறியா, நடந்துக்கோ, தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ, இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல் இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் என் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவேன், நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு, ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு நான் என்ன கேட்கறேன்னா, இங்கிருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும், நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம், அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டை மாத்தி வைங்க, பிள்ளைகளுக்கு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட்ல காலேஜ் தரங்க, பரவாயில்ல, எங்க பிள்ளைகளுக்கு மனதளவில் இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாத்தினா சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்க பீப்புள்ஸ்க்கு போய் சேரவே சேராது. என்ன நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளோனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது, என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு தான் புரியாத பேரண்ட்ஸ், கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது, டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியாக இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி, இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் ஸ்டேட்டுக்கு நீ கொடுக்கலையா, அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு ஆமா ஆமா வேணாமா நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு பிடிச்சிருந்தாங்க, தலையிலேயே ஓங்கி கொட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மளெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம, நம்ம சேவ் பண்ண முடியாம, நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் அடுத்து யார் கேட்பா, இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா, ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷை புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும். அந்த 100,000 பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா, இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும், திடீர்னு அரசியலுக்கு வரேங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க, நிறைய பேர் அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன், தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றத விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கு என்ன போச்சு, நமக்கு என்ன போச்சு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாம
நம்மளோட குழந்தைங்க தான் நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க. நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம். இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனா அதுல தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போ. இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்களே கூலி வேலைக்கு தான் போக முடியும். நல்ல வசதியா இருக்கவங்க கனடா அந்த மாதிரி நாட்டில் போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா நகதிகள் அங்கே இருக்காங்க, நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனால் ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்களை யாராவது பிடிச்சி வச்சுட்டு நம்ம அங்கே போய் செட்டில் ஆயிடலாம். ஆனால் கண்டிப்பாக இங்கே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கு, ஏன்னா இங்கே வேலை கிடைக்காது, இங்கே சாப்பாடு இருக்காது, இங்கே நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் வந்துட்டு நடப்போம், இல்லைன்னா கடையை மூடுவோம். இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்க நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பாத்துட்டு நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு பாரு. அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கால தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. சார் உள்ள வாங்க, அவங்க பொண்ணுக்கு குழந்தைலன்னு ட்ரீட்மெண்ட் போட்டுட்டு வந்திருந்தாங்க. உள்ள வாங்கம்மா, உள்ள வந்து கண்ணு கலங்கி எப்படி அவங்க எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு அந்த பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு. அம்மா இப்படி இருக்கட்டும்மா பரவாயில்லையா, நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன். இன்னைக்கு அந்த அம்மா கண்டிதா ஜெனல்லாம் திறந்து வச்சு இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா 24 மணி குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கோன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸை சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா? டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல 2 இருந்துச்சு, இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கர்ச்சீஃப் ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்னாகும், என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே மாஸ்க் பழகிருச்சு மேடம், பழகிருச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு. நீட் தேர்வு, நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்க எல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா, அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகள தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம். நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம். அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம். எந்த கட்சி, எந்த மதம், எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் ஃபில், அதை தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்ப அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா? நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன், இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி
ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல, அதனால அங்க பிஹெச்ல போய் பார்த்தோம். அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலமா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல. நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன். நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல 8000 டாக்டர்ஸ் இருக்கும் போது, 8000 பேர் வேலை இல்லாம இருக்கும் போது, ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க. எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம். இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு 1000 பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும். சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க. அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே. அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது. வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுல முடித்த இளைஞர்களுக்கும், 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிருந்தா அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிருந்தா ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது. நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது, எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்கறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல, நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட் எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்கிருந்து அங்க நடப்போம், அங்கிருந்து இங்க நடப்போம். நாங்க நடந்த நடக்கிறியா, நடந்துக்கோ, தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ, இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல்ல இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவேன். நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு, சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒண்ணு இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு நான் என்ன கேக்குறேன்னா, இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும். நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம், அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டா மாத்தி வைங்க, பிள்ளைகளுக்கு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட்ல காலேஜ் தரங்க, பரவாயில்ல, எங்க பிள்ளைகளுக்கு மனதளவுல இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாத்தினா சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு போய் சேரவே சேராது. என்னதான் நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளவுனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது, என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு புரியாத பேரண்ட்ஸ், கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது. டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியான இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி. இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் ஸ்டேட்டுக்கு நீ கொடுக்கலையா, அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு ஆமா ஆமா வேணாம நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு பிடிச்சிருந்தாங்க, தலையிலே ஓங்கி கொட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மள எல்லாம் இந்த கொடுமை எல்லாம் பார்க்க முடியாம, நம்மளை சேவ் பண்ண முடியாம, நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் அடுத்து யார் கேட்பா.
இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷை புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும்? அந்த 1,00,000 பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும்? திடீர்னு அரசியலுக்கு வரேங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க நிறைய பேர், அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன். தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றத விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கென்ன போச்சு, நமக்கென்ன போச்சு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்மளோட குழந்தைங்க தான் நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க, நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம். இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனா அதுல தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போ, இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்களே கூலி வேலைக்கு தான் போக முடியும். நல்ல வசதியா இருக்கவங்க கனடா அந்த மாதிரி நாட்டுல போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா நகதிகள் அங்க இருக்காங்க, நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனா ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்களை யாராவது பிடிச்சி வச்சுட்டு நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா கண்டிப்பா இங்க நம்ம பீஸ்ல இருக்க, ஏன்னா இங்க வேலை கிடைக்காது, இங்க சாப்பாடு இருக்காது, இங்க நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, இங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் வந்துட்டு நடப்போம், இல்லைன்னா கடையை மூடுவோம், இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்கே நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பார்த்துட்டு நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு பாரு, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்காவில் தான் வந்திருந்தாங்க, அவங்க வந்து இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க, உள்ள அவங்க பொண்ணுக்கு குழந்தைலன்னு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருந்தாங்க, உள்ள வாங்கம்மா உள்ள வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்லம்மா எனக்கு கதவை சாத்தி இப்படி க்ளோஸ்டா இருந்தா எனக்கு பயமா இருக்கும், எனக்கு படபடப்பாகும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி எப்படி அவங்க எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, அம்மா இப்படி இருக்கட்டும்மா பரவாயில்லையா நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கிளினிக் எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன், இன்னைக்கு அந்த அம்மா கண்டிதா ஜெனல்லாம் திறந்து வச்சு, இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா 24 மணி குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கோன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த கனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸை சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல 2 இருந்துச்சு, இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு, நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கர்ச்சீஃப் ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பகீர்ந்து. குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்னாகும், என்ன பண்ணுங்க, எல்லாருமே மாஸ்க் பழகிருச்சு மேடம், பழகிருச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு நான் பயிர் தேர்வு நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகாவர்த்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்தில் வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்கே சென்டர் போட்டோம், மித்தவங்கலாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா, அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம், அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம், எந்த கட்சி எந்த மதம் எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் அது தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்ப அது அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு. அப்படி இருந்தத கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா? நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன். இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேயும் கிடையாது, நான் ஏடிஎம்கேயும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல, அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம். அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலமா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல. நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன். நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல 8000 டாக்டர்ஸ் இருக்கும் போது, 8000 பேர் வேலை இல்லாம இருக்கும் போது, ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க. எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம். இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு 1000 பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும்? சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க. அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே. அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது. வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுல முடித்த இளைஞர்களுக்கும், 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணிருந்தா அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா? பண்ணிருந்தா ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், வேலை இல்ல. இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது. நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது? எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்குறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க. தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல. நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொன்னோம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்க இருந்து அங்க நடப்போம், அங்க இருந்து இங்க நடப்போம். நாங்க நடக்கிறியா? நடந்துக்கோ. தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ. இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல்ல இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் என் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவேன். நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு, சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு நான் என்ன கேட்கறேன்னா, இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும். நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம். அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டை மாத்தி வைங்க? பிள்ளைகளுக்கு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட்ல காலேஜ் தரங்க, பரவாயில்ல. எங்க பிள்ளைகளுக்கு மனதளவில் இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாத்தினா சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இது போய் சேரவே சேராது. என்னது நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளோனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது. என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு தான் புரியாத பேரண்ட்ஸ்.
கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது, டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியாக இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி. இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் ஸ்டேட்டுக்கு நீ கொடுக்கலையா, அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு ஆமா ஆமா வேணாம நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு பிடிச்சிருந்தாங்க, தலையிலேயே ஓங்கி கொட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மளெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம, நம்மளை சேவ் பண்ண முடியாம, நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் அடுத்து யார் கேட்பா, இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷா புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும்? அந்த 100,000 பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும்? திடீர்னு அரசியலுக்கு வரேங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க, நிறைய பேர் அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன். தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றத விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கென்ன போச்சு, நமக்கென்ன போச்சு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்மளோட குழந்தைங்க தான் நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க, நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம், இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனா அதுல தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போ, இப்பெல்லாம் வந்துச்சு எப்படின்னா, படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்களே கூலி வேலைக்கு தான் போக முடியும், நல்ல வசதியா இருக்கவங்க கனடா அந்த மாதிரி நாட்டுல போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா நகதிகள் அங்க இருக்காங்க, நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனா ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்களை யாராவது பிடிச்சி வச்சுட்டு நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா கண்டிப்பா இங்க நம்ம பீஸ்ல இருக்கு, ஏன்னா இங்க வேலை கிடைக்காது, இங்க சாப்பாடு இருக்காது, இங்க நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம்ன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் வந்துட்டு நடப்போம், இல்லைன்னா கடையை மூடுவோம், இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்க நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பாத்துட்டு நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கால தான் வந்திருந்தாங்க, அவங்க வந்து இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க, சார் உள்ள வாங்க, அவங்க பொண்ணுக்கு குழந்தைலன்னு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு இருந்தாங்க, உள்ள வாங்கம்மா உள்ள வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்லம்மா எனக்கு கதவை சாத்தி இப்படி க்ளோஸ்டா இருந்தா எனக்கு பயமா இருக்கும், எனக்கு படபடப்பாகும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் சொல்லிட்டு, சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி எப்படி அவங்க எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, அம்மா இப்படி இருக்கட்டும்மா பரவாயில்லையா, நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன், இன்னைக்கு அந்த அம்மா கண்டிப்பா ஜன்னல்லாம் திறந்து வச்சு, இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா, 24 மணி குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கோன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த கேனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸும் சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல 2 இன்ச்சு இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு, நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கர்ச்சீஃப் ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்னாகும், என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே மாஸ்க் பழகிடுச்சு மேடம்,
பழகிடுச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நான் பயந்து. நீட் தேர்வு, நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்க எல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா. அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு. இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம், அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம். எந்த கட்சி, எந்த மதம், எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் அதை தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்போ அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா? நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன். இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க, என்ற ஒரு பேஷண்ட் வந்தாங்க. நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல, அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம், அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலமா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல, நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன். நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல எத்தனாயிரம் டாக்டர்ஸ் இருக்கும் போது, எத்தனாயிரம் பேர் வேலை இல்லாம இருக்கும்போது, ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க, எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம். இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு ஆயிரம் பேர் இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும்? சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க, அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே, அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது, வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் முடித்த இளைஞர்களுக்கும் 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிருந்தா அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிருந்தா ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது, நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது? எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்கறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல, நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட்ல எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன், ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்கிருந்து அங்க நடப்போம், அங்கிருந்து இங்க நடப்போம், நாங்க நடந்த நடக்கிறியா, நடந்துக்கோ, தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ, இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல்ல இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் ஃபேமிலியும் செட்டில் பண்ணிடுவேன், நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு, ஏன்னா பேசிக்கா
சுகாதாரத்துல இருந்து தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டியில இருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்ச நாள ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒண்ணு இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு நான் என்ன கேக்குறேன்னா இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும். நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம். அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டா மாத்தி வைங்க? பிள்ளைகளுக்கு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட் காலேஜ் தரங்க, பரவாயில்ல. எங்க பிள்ளைகளுக்கு மனதளவுல இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாத்தினா சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு போய் சேரவே சேராது. என்ன நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளோனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது. என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு புரியாத பேரண்ட்ஸ், கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது. டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியான இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் ஸ்டேட்டுக்கு நீ குடுக்கலையா அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு ஆமா ஆமா வேணாமா நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு பிடிச்சிருந்தாங்க, தலையிலே ஓங்கி கொட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மள எல்லாம் இந்த கொடுமை எல்லாம் பார்க்க முடியாம, நம்ம சேவ் பண்ண முடியாம, நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் அடுத்து யார் கேட்பா? இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷை புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும்? அந்த 1,00,000 பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும்? திடீர்னு அரசியலுக்கு வரங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க, நிறைய பேர் அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன். தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றதை விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கு என்ன போச்சு நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாம நம்மளோட குழந்தைங்க தான் நம்மளுக்கு பாதிக்கப்படுவாங்க, நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம். இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனால் அதில் தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போய் இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்களே கூலி வேலைக்கு தான் போக முடியும். நல்ல வசதியா இருக்கவங்க கனடா அந்த மாதிரி நாட்டுல போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா நகதிகள் அங்க இருக்காங்க, நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனா ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்க யாராவது பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா கண்டிப்பா இங்க நம்ம பீஸ்ல இருக்கு, ஏன்னா இங்க வேலை கிடைக்காது, இங்க சாப்பாடு இருக்காது, இங்க நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, இங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் வந்துட்டு நடப்போம், இல்லைன்னா கடையை மூடுவோம். இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்கே நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பாத்திரம் நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு பாரு, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்தே கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கா தான் வந்திருந்தாங்க. இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. உள்ள அவங்க பொண்ணுக்கு குழந்தைல ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு இருந்தாங்க. உள்ள வாங்கம்மா, உள்ள வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்லம்மா எனக்கு கதவை சாத்தி இப்படி க்ளோஸ்டா இருந்தா எனக்கு பயமா இருக்கும், எனக்கு படபடப்பாகும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி எப்படி அவங்களை எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, அம்மா இப்படி இருக்கட்டும்மா பரவாயில்லையா நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கிளினிக் எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன், இன்னைக்கு அந்த அம்மா கண்டிப்பா ஜன்னல்லாம் திறந்து வச்சு, இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா 24 குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கோன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த கேனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு
அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்ல முழிக்கவும் இல்ல, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதா டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல ரெண்டு இருந்துச்சு, இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கர்ச்சி கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கர்ச்சி ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்னாகும், என்ன பண்ணுங்க, எல்லாருமே மாஸ்க் பழகிருச்சு மேடம், பழகிருச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு நான் பயந்து. நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்கெல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா, அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன்னு பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம், அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம், எந்த கட்சி எந்த மதம் எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் அதை தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்போ அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா, நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன். இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க, என்ற ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம், அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலமா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல, நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன், நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல 8000 டாக்டர்ஸ் இருக்கும் போது, 8000 பேர் வேலை இல்லாம இருக்கும்போது, ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க, எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்ச எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம், இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு 1000 பேர் இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும், சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க, அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங், செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டில் இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே, அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது, வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் முடித்த இளைஞர்களுக்கும் 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிருந்தா அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிருந்தா ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது, நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது, எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்குறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல, நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம்,
ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட்ல எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்க இருந்து அங்க நடப்போம், அங்க இருந்து இங்க நடப்போம். நாங்க நடந்த நடக்கிறியா? ஆ நடந்துக்கோ, தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் கோபமா நடக்கிறோம். ஆ கண்டிப்பா நடந்துக்கோ, இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இண்டியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல்ல இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் என் ஃபேமிலியும் செட்டில் பண்ணிடுவேன். நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு, சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒண்ணு இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு, நான் என்ன கேக்குறேன்னா இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும். நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம். அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டா மாத்தி வைங்க? பிள்ளைகளுக்கு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட் காலேஜ் தரங்க, பரவாயில்ல. எங்க பிள்ளைகளுக்கு மனதளவுல இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாத்தினா சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு போய் சேரவே சேராது. என்னதான் நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளவுனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது. என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு புரியாத பேரண்ட்ஸ், கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது. டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியா இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி. இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் ஸ்டேட்டுக்கு நீ குடுக்கலையா, அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு, ஆமா ஆமா வேணாம நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு பிடிச்சிருந்தாங்க, தலையிலே ஓங்கி கொட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மள எல்லாம் இந்த கொடுமை எல்லாம் பார்க்க முடியாம, நம்மளை சேவ் பண்ண முடியாம, நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் அடுத்து யார் கேட்பா? இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷை புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும்? அந்த 1 லட்சம் பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும்? திடீர்னு அரசியலுக்கு வரேங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க நிறைய பேர், அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன். தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றத விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கு என்ன போச்சு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்மளோட குழந்தைங்க தான் நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க, நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம். இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனா அதுல தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போ, இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்களே கூலி வேலைக்கு தான் போக முடியும். நல்ல வசதியா இருக்கவங்க கனடா அந்த மாதிரி நாட்டுல போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா நகதிகள் அங்க இருக்காங்க, நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனா ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்க யாராவது பிடிச்சி வச்சுட்டு நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா கண்டிப்பா இங்க நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா இங்க வேலை கிடைக்காது, இங்க சாப்பாடு இருக்காது, இங்க நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் வந்துட்டு நடப்போம், இல்லைன்னா கடையை மூடுவோம். இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்கே நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பார்த்துட்டு நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு பாரு, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேற்று என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கா தான் வந்திருந்தாங்க, அவங்க வந்து இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. சார் உள்ள அவங்க பொண்ணுக்கு குழந்தைலன்னு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு இருந்தாங்க,
உள்ள வாங்கம்மா உள்ள வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்லம்மா எனக்கு கதவை சாத்தி இப்படி க்ளோஸ்டா இருந்தா எனக்கு பயமா இருக்கும், எனக்கு படபடப்பாகும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி எப்படி அவங்க எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, அம்மா இப்படி இருக்கட்டும்மா பரவாயில்லையா நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கிளினிக் எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன். இன்னைக்கு அந்த அம்மா கண்டிப்பா ஜெனல்லாம் திறந்து வச்சு இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா 24 மணி குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும்ன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸை சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல 2 இருந்துச்சு இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு, நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கர்ச்சீஃப் ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்னாகும், என்ன பண்ணுங்க, எல்லாருமே மாஸ்க் பழகிடுச்சு மேடம், பழகிடுச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு நான் பயம். நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்கெல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா, அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன்னு பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம், அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம், எந்த கட்சி எந்த மதம் எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளோட ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் அதை தாண்டி நம்ம சென்ட்ரலா ஓவரால் இந்தியாவுக்கு போட்டி போடுவோம். இப்போ அது அந்த மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு டாக்டர் சீட் இருந்துச்சு, அப்படி இருந்ததை கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது வந்து இதுவும் அரசியலா, நான் நிறைய தடவை லெனின் கிட்ட கேட்டிருக்கேன், இப்ப வந்து பிஜேபி இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி இல்ல, நான் பிஜேபியும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம், அப்போ இவங்க நீங்க ஓட்டே போட மாட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன், காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சி, ஒரு பிஹெச்சின்றது ஆரம்ப கிராம சுகாதார நிலையத்துல ஒரு நார்த் இந்தியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டர்ஸா இருந்தாங்க, என்ற ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நீங்க வந்துட்டு நாங்க வசதி இல்ல அதனால அங்க பிஹெச்சில போய் பார்த்தோம், அங்க அந்த டாக்டருங்களுக்கு தமிழே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலம்மா, என்னால விளக்கம் கொடுக்க முடியல, நான் அதனால வந்துட்டு சரி யார் வந்து நம்மகிட்ட பொறுமையா சொல்றது கேட்பாங்க, நான் உன்ன தேடி வந்தேன், நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல 8000 டாக்டர்ஸ் இருக்கும் போது 8000 பேர் வேலை இல்லாம இருக்கும்போது ஹோமியோபதி மருத்துவமனையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் போடுங்க, எல்லா டாக்டர்ஸையும் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா படிச்சு எல்லாத்தையும் எல்லா பிஹெச்சிலும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு நிரப்பி முடியலன்னா வேற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நீங்க போடலாம், இங்க கிட்ட வேலையே இல்லாம அவ்வளவு 1000 பேர் இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்து போடுறவங்களுக்கு இங்க இருக்கிற மொழி தெரியாம அவங்க என்ன சேவை பண்ண முடியும், அவங்க என்ன இது பண்ண முடியும், சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அங்கிருந்து இங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க இங்க குடிபெயர்வாங்க, அவங்க இங்க குடிபெயர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே இங்க குடிபெயர்ந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காலேஜஸ் காமன் ஆக்குறீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இங்க காலேஜஸ்க்கு வராங்க. ஏற்கனவே நான் நினைக்கிட்டு நிறைய கேட்டுட்டே இருப்பேன், இப்ப சென்னையில இத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கே, தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை இல்லையே, அப்போ ஒரு ஐடி கம்பெனியே சென்னையில இப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது,
வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் முடித்த இளைஞர்களுக்கும் 40% வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் சைன் பண்ணிருப்பாங்களா, சைன் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிதான் அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிதான் ஏன் நம்மளோட இவ்வளவு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் வேலை இல்ல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க நான் கிளினிக் வேலைக்கு வரலாமான்னு ஏன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீ பெரிய ஆளுமா, நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ சாதிக்க வேண்டிய பிள்ளை, நீ வந்து கண்டிப்பா கோ அண்ட் ஃபைட், எம்இ படி, எம்எஸ் படி, ஏதாவது பெருசா படி, நீ கண்டிப்பா இங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசி நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்ப ஏன் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்ன நடக்குது? எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்கறோம், முழு கரண்ட் என்னோட நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, முழு கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறீங்க, தமிழ்நாடே கரண்ட்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி இல்ல, நீ எல்லாம் இருட்டுல இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா சொந்தம், ஆனா தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த நார்ம்ஸும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா கடை மூடுவோம், இல்லைன்னா இங்க இருந்து அங்க நடப்போம், அங்க இருந்து இங்க நடப்போம். நாங்க நடக்கிறியா? நடந்துக்கோ, தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் கோபமா நடக்கிறோம், கண்டிப்பா நடந்துக்கோ, இதுதான் நம்மளோட நிலைமை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பானிபூரியும் பில்டிங் கட்டுறதுக்கும் இங்க குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் நல்ல வெல் செட்டில்டு, தாசில்தார் லெவல் இருந்து கலெக்டர் லெவல் வரைக்கும், டாக்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அழகா குடிபெயர்ந்துருவாங்க. குடிபெயர்ந்துட்டா நான் சீரியஸா சொல்றேன், நான் கேரளா அடுத்த ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், நான் பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளையும் என் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவேன். நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு, சேஃப்டியான சுகாதாரமான பக்கத்து நாடான கேரளால போய் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுகாதாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இப்ப எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே முழுசா ஸ்வைப். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று இருக்காது நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா வந்துட்டு நான் என்ன கேட்கறேன்னா, இங்கிருந்து ராஜஸ்தானுக்கு 3500 கிலோமீட்டருக்கு ட்ரெயின்ல போக முடியும், நீங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பண்ணலாம், அதே மாதிரி ஏன் இதை கேன்சல் பண்ணி டேட்டை மாத்தி வைங்க, பிள்ளைகளுக்கு ஜூன்ல கூட எக்ஸாம் வைங்க, ஆகஸ்ட்ல காலேஜ் தரங்க, பரவாயில்ல, எங்க பிள்ளைகளுக்கு மனதளவில் இவ்வளவு உழைச்சல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வருஷம் நீங்க இந்த சென்டர்ஸ் மாத்தினா சைக்காலஜிக்கலா கிராமப்புறத்துல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இது போய் சேரவே சேராது. என்ன நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து ராஜஸ்தான் போயிட்டு வர செலவே இவ்வளோனா படிப்பு வேற ஒரு ஸ்டேட்ல கிடைக்குது, என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு தான் புரியாத பேரண்ட்ஸ். கிராமத்துல புரியாதவங்க இவ்வளவு செலவழிக்க முடியாது, டாக்டர்னா பணக்கார படிப்பு, ரொம்ப வசதியாக இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கா அந்த இதுவே விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஆக்சுவலி. இப்போதைக்கு இதை பத்தி கேட்க இப்பவே ஜெயலலிதா மேம் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அம்மா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் ஸ்டேட்டுக்கு நீ கொடுக்கலையா, அத்தனை எம்பி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு எம்பி இப்படி கையை பிடிச்சிட்டு ஆமா ஆமா வேணாமா நான் ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டு பிடிச்சிருந்தாங்க, தலையிலே ஓங்கி கொட்டியிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அதுக்காண்டிதான் இந்த அம்மா வந்துட்டு நம்மளெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம, நம்ம சேவ் பண்ண முடியாம, நம்மளா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் அடுத்து யார் கேட்பா, இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல போற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போற பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அதர் ஸ்டேட்ல கிடையாது. இங்க இருந்து ஒண்ணுமே மொழி புரியாம, பாஷை புரியாம, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாம இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் எப்படி பண்ண முடியும்? அந்த 100,000 பேர் இங்க இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் கேரளா இது ஓகே, ராஜஸ்தானுக்கு எப்படி போக முடியும்? திடீர்னு அரசியலுக்கு வரங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வரலன்றாங்க, நிறைய பேர் அறிக்கை விடுறாங்க, அறிக்கை விடல, அவ்வளவு கன்ஃபியூஷன், தன்னோட சுயநலம், தன்னோட செல்ஃபிஷ், தன்னோட சேஃப்டி, தன்னோட செக்யூரிட்டி, தன்னோட ஃபேமிலி இப்படின்றத விட்டுட்டு யார் ஒருத்தவங்க நம்மளோட மக்களுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது பண்ணலாம், யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எல்லாருமே கவலையா இருக்காங்க, நமக்கு என்ன போச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்மளோட குழந்தைங்க தான் நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க, நான் செத்துட்டேன்னா ஏன் பிள்ளைங்க இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து இனிமே தயவு செய்து நம்ம நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட மக்கள் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம இருப்போம், இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்கும், ஆனா அதுல தமிழர்கள் கண்டிப்பா ஒரு வேற நாட்டுக்கு போ, இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா படிக்காதவங்க வேற நாட்டுக்கு கூலி வேலைக்கு போறாங்கல்ல, நாளைக்கு படிச்சு எல்லாம் முடிச்சவங்களே கூலி வேலைக்கு தான் போக முடியும், நல்ல வசதியா இருக்கவங்க
கனடா அந்த மாதிரி நாட்டில் போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கன் அகதிகள் அங்கே இருக்காங்க. நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, போனால் ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அவங்களை யாராவது பிடிச்சி வச்சுட்டு நம்ம அங்கே போய் செட்டில் ஆயிடலாம். ஆனால் கண்டிப்பாக இங்கே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கு, ஏன்னா இங்கே வேலை கிடைக்காது, இங்கே சாப்பாடு இருக்காது, இங்கே நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. டிஜிட்டல் இண்டியான்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோன்றீங்க, எல்லாமே ஆன்லைன்றீங்க, ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இது வந்து அதிகபட்சமா என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் வந்துட்டு நடப்போம் இல்லைன்னா கடையை மூடுவோம். இது ரெண்டும் பண்ணாதீங்க. நீங்க இங்கிருந்து அங்க நடந்து போறீங்கன்னா மோடி அங்கிருந்து பாத்துட்டு நடக்கிறீங்களா, சரி நடந்து போங்கன்னு, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே பண்ண வேணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கால தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த கதவை இருக்கு இல்லையா, என்னோட கிளினிக் கதவை இப்படி புடிச்சுட்டே நின்றுட்டு இருந்தாங்க. உள்ள அவங்க பொண்ணுக்கு குழந்தைலன்னு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு இருந்தாங்க. உள்ள வாங்கம்மா, உள்ள வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்லம்மா எனக்கு கதவை சாத்தி இப்படி க்ளோஸ்டா இருந்தா எனக்கு பயமா இருக்கும், எனக்கு படபடப்பாகும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் சொல்லிட்டு, சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி எப்படி அவங்களை எந்திரிச்சு போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்ல ஒரு இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதை வந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, அம்மா இப்படி இருக்கட்டும்மா பரவாயில்லையா, நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன், அது அப்படி அப்படி கொஞ்சம் திறந்துருந்தா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கிளினிக் எப்பவுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு வச்சிருப்பேன். இன்னைக்கு அந்த அம்மா கண்டிதான் ஜெனல்லாம் திறந்து வச்சு, இந்த சத்தத்துக்கு நடுவில் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், ஆனா இந்த சத்தம் ஒரு வீடியோ போடும் போது கேட்கிற இந்த சத்தம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா, 24 குண்டு சத்தத்தோடு இருந்து அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கோன்ற ஒரு வருத்தம் வேதனை தான். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த கேனடால இருந்து வந்தவங்க, நாங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எங்களோட பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம், ஆனா நீங்க வந்து இன்னமும் விழிக்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நீங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா? டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன், அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அது யோசிச்சா தெரியும். அரியலூர்ல இருந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சைனஸ்க்கு என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டஸ்ட் அலர்ஜி அந்த சைனஸ் தும்மல் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்ப இருக்கும், நான் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டேன் மேம், எப்ப அரியலூர் வந்தாலும் எனக்கு தும்மல் வந்துடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு மேம், முதல்ல 2 இருந்துச்சு, இப்ப கிட்டத்தட்ட 11 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. நீங்க ராத்திரியில அதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஒரு கர்ச்சிப் கட்டிட்டு போனீங்கன்னா வரும்போது அந்த கர்ச்சிப் ஃபுல்லா சிமெண்ட் இருக்கும், அப்படியே சிமெண்ட் தூசியா பறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அந்த குழந்தையோட ஹெல்த் என்னாகும், என்ன பண்ணுங்க, எல்லாருமே மாஸ்க் பழகிருச்சு மேடம், பழகிருச்சுன்னா அதிகமான அளவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமே, ரொம்ப அதிகமான அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு நான் பயந்து. நீட் தேர்வு நம்ம எல்லாருமே ரொம்ப லாஸ்ட் இயர் நம்மளோட மகா ஒருத்தியை நம்ம தவற கூட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இந்த நீட் தேர்வு இப்போ கூட சமீபத்துல வந்துட்டு நீட் தேர்வு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்க சென்டர் போட்டோம், மித்தவங்கெல்லாம் யாழ்ப்பாணம்ல போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமா, அதுல வந்துட்டு இதுல முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன்னு பாக்காதீங்க, நம்ம ஹிந்துஸ் முஸ்லீம் பிள்ளைகளை தான் பிரச்சனை இருக்கு, இது அந்த மாதிரி எந்தமே வேணாம், நான் ரஜினி ஃபேன், நான் விஜய் ஃபேன், நான் கமல் ஃபேன் அதுவும் வேண்டாம், அவங்க நான் இந்த கட்சி டிஎம்கே, நான் ஏடிஎம்கே இதுவும் வேணாம், எந்த கட்சி எந்த மதம் எந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸ் அதெல்லாமே மீறி தமிழர்களா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இன்னைக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்